Hi friends, good evening. Now, unga Saranya, Tamil Trader Zone channel ku unga ellarayum varaverukiren. நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது வாரத்தோட இறுதி நாள் மாதத்தோட முதல் நாள் 1/3/2019 வெள்ளிக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 14 புள்ளிகள் குறைந்து 10,792 அப்படிங்கிற லெவலில் 0.13% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1ஆம் தேதிக்கு நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். ஸோ 200 டேவோட டிஎம்ஏ லெவலை மார்க்கெட் தாண்டும் போது மார்க்கெட்டை நம்ம வந்து ஒரு புல்லிஷ் லெவலை எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த லெவலை தாண்டும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் 10,760 அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகும்போது நம்ம ஒரு நெகட்டிவான ட்ரெண்டை தாராளமாக எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் 11,000 மேலே போகணும், 7,060 கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம பாசிட்டிவான விஷயம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல். அடுத்தது 10,800. ஸோ இந்த கால் ஆப்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து 10,900, 11,000, 11,100, 11,200 தொடர்ந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கிற க்ரூஷியலான லெவல்ஸ். அதே மாதிரி 10,800 அப்படிங்கிற லெவலில் தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். ஒன்று, மார்க்கெட் 10,800 மேலே தாண்டி ட்ராவல் ஆகணும், அப்படி இல்லைனா 10,800 கட் பண்ணுச்சுன்னா ஒரு டவுன் சைடை நம்ம எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 10,400, 10,500, 10,600, 10,700, 10,900. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ 10,792 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ் முதல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 10,765, செகண்ட் சப்போர்ட் 10,739, தேர்ட் சப்போர்ட் 10,667. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,837, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,883, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,955. ஸோ 26,886 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி 26,917 ஹை போயிருந்தாலும் 26,764 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 26,789 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா முதல் சப்போர்ட் 26,729, செகண்ட் சப்போர்ட் 26,670, தேர்ட் சப்போர்ட் 26,517. முதல் ரெசிஸ்டன்ஸ் 26,882, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,976, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,129. ஹை லெவல் டெலிவரி பர்சன்டேஜில் உள்ள ஸ்டாக்ஸை கவனிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டாவை பற்றி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மாதத்தோட இறுதி நாள் 28ஆம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நெட்டாக 3,210 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 5,240 கோடிக்கிட்ட நெட்டாக டிஏஐயில் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதத்தோட இறுதியில் 13,000 கோடிக்கு மேலே 13,564 கோடிக்கு மேலே நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து 565 கோடிக்கு நெட்டாக இந்த மந்த் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்குள்ளே வரலாம். ஸ்டாக்ஸ் வந்து ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஐடிசி, பவர் கிரிட், என்டிபிசி, கோட்டாக் பேங்க், எல்டி, கான்கர், ஐஓசி, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, மேரிகோ. 3 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஐடிபிஐ, எஸ்ஆர்எஃப், கேன்ஃபின் ஹோம். 92 ஸ்டாக்ஸ் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்டிபிசி, ஓஎன்ஜிசி, வேதாந்தா, நேஷனல் அலுமினியம், பிபிசிஎல், எல்டி, இன்ஜினியரிங்ஸின், உஜ்ஜீவன், கெயில், கோல் இண்டியா. 1 ஸ்டாக் ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அது டிசிஎஸ் ஸ்டாக்கு. இன்றைக்கி 4% கிட்ட ஃபியூச்சரில் இறங்கி இந்த பங்கு ஷார்ட் பில்டப்பில் இருக்கிறது கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல். அடுத்து 101 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு ஆர்காம், கான்கர்,
என்ஹெச்பிசி, பாலகிருஷ்ணன், டிவிஎஸ் மோட்டார், பிஎஃப்சி, அஜந்தா ஃபார்மா, பேட்டா இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், அமராஜா பேட்டரி. ரோல் ஓவர் நடந்த அதிகமான ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது அத்தானி பவர். அடுத்து சீமன்ஸ், ஜிஎஸ்எஃப்சி, கேன்ஃபின் ஹோம், பிவிஆர், காட்ரே பிளிப், ஸ்டார், எஸ்ஆர்எஃப், ஓஎஃப்எஸ்எஸ், காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ரிசல்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது ஏபிபி இந்தியா, சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறமா இந்த பங்குகளில் ரிசல்ட்ஸ் இருக்கிற நாளைக்கு. அதே மாதிரி நியூஸஸ் இருக்கிற பங்குகள் டிஹெச்எஃப்எல். ஸோ டிஹெச்எஃப்எல் வந்து கேர் விட்ராயல்ஸ் ரேட்டிங் ஆஃப் த கம்பெனி. ஸோ கிரிசில் டவுன்கிரேட் கமர்ஷியல் பேப்பர்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் டெபாசிட் ரேட்டிங் வந்து A1லேருந்து A1+ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் வந்து ஒரு அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஃபார் சப்ஸ்கிரைபிங் 37,993 ஈக்விட்டி ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூவை 1000 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் சிஎஸ்இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் இந்தியா லிமிட்டெடுக்கு 3848 பர் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பாரதி ஏர்டெல், ஸோ போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 32,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ரைட் இஷ்யூன்ஸ் ஆஃப் அப்டு 25,000 crore. இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்னே சொல்லலாம். அடுத்து கோட்டாக் மகேந்திரா பேங்க், இதுவும் கோட்டாக் மகேந்திரா பேங்க்குக்கு பாசிட்டிவான நியூஸ். ஸோ இவங்க வந்து மார்ஜினல் காட்ஸ் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட் டவுன்கிரேட்ஸ் பை அப்டு 5 BPS குறைச்சிருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ஜெட் ஏர்வேஸ், ஸோ அடிஷ்னல் 6 ஏர்கிராஃப்ட் ஹாவ் பீன் கிரவுண்டட் டியூ டு நான் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டு லெஷர் அண்டர் தேர் ரெஸ்பெக்டிவ் லீஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து ஜெட் ஏர்வேஸோட நியூஸ். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போர்டு வந்து 38,74,39,390 ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் ப்ரொஃபஷனல் பேசிஸ் ஸோ அக்ரிகேட்டிங் அப் டு 1,678 crore. ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து இன்ஃபோசிஸில் நம்ம கவனிக்க வேண்டியது February 13 அன்னைக்கு மிஸ்டர் கிரண் அப்படிங்கிறவர் லீட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. இவர் வந்து த்ரூ ஹெட் ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சோல் 1,600 ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி வித்தவுட் அப்டெய்னிங் ப்ரீ கிளியரன்ஸ் ஆஃப் ட்ரேடு. ஸோ த ட்ரேட் அக்யூட் வென் த ட்ரேடிங் விண்டோ வாஸ் ஓப்பன். ஆடிட் கமிட்டி இம்போஸ்ட் ஆன் மலும்சூசா பெனாலிட்டி ஆஃப் 9.5 lakh விச் அமௌண்ட் ஷெல் பி பேயபிள் டு சேட்டபிள் ஆர்கனைசேஷன் டு ஹெர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஃபோசிஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்கில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கவனிக்கலாம். டிசிஎஸ் ஸ்டாக்கை ஷார்ட் பில்டப்பில் இருக்கிறதுனால கவனிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது தற்சமயம் குளோபல் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா குளோபல் வைஸில் குளோபல் வைஸில் நேச்சுரல் கேஸ் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி க்ரூட் ஆயில் 0.51% பாசிட்டிவாக 56.44 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும், க்ரூட் ஆயில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும், அலுமினியம் காப்பர் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும், நேச்சுரல் கேஸ் அதுக்கப்புறம் நிக்கல் லெட்டு ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கிற நிறுவனங்கள். ஸோ March 1 நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. எம்எஸ்பி ஸ்டீல் அண்ட் பவர்ஸோட ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஏசிசி லிமிடெட் வந்து ஓகே, இன்னைக்கு March 1 நம்ம கவனிக்க வேண்டியது இந்த 2 பங்குகள் மட்டும்தான் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில். அடுத்து குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் 21 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் 17 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது, சிஏசி டேக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இப்படியே இருந்தது அப்படின்னா, நம்மளோட குளோபல் மார்க்கெட் இப்படியே டவுனில் க்ளோஸ் ஆகி அகெயின் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்திய பங்குச்சந்தையில் ஒரு டவுனை நம்ம எதிர்பார்க்கலாம்.
இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இந்த வார் இஷ்யூ வந்து அவங்க பிணைய கைதியாக வச்சுருந்த நம்மளுடைய இராணுவ அதிகாரியை அவங்க ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னது நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. பொருளாதார லெவலும் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செக்டார் வைஸு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதம் ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் அடுத்த செக்டாரில் நல்ல ஸ்டாக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் அலைஸ் ப்ளூ இண்டியா டாட் காமில் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ இண்டியா டாட் காமில் அலைஸ் ப்ளூ கம்பெனியில் ஸ்மால் கேஸ்னு சொல்லி ஒரு ஆஃப் ஒன்று புதுசாக இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது இட்ஸ் லைக் செகண்டரி மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அட்வான்ஸ்டான ரிசர்ச் டீம் வந்து அவங்களே ஒரு போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி மாதிரி நமக்கு கிராஜுவலாக அந்தந்த ஸ்டாக்ஸில் மாற்றி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஸ்மால் கேஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறீங்க, மந்த் ஆன் மந்த் பேஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம சில டெக்னிக் சொல்லியிருக்கோம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள். நியூஸஸ் எப்படி இருக்குது, எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவான நியூஸ் இருக்கா நெகட்டிவான நியூஸ் இருக்கா. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரியணும், அந்த ஸ்டாக் பற்றி எனக்கு எதுவுமே தெரில ஆனால் இறங்குது ஏறுது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மணி கண்ட்ரோலில் போய் அந்த ஸ்டாக்கோட நேமை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸ் உங்களுக்கு கீழே கொடுத்துடுவாங்க. ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் லேப்டாப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் மணி கண்ட்ரோல் ஆப்பை உங்கள் மொபைல்லையே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அலைஸ் ப்ளூ கம்பெனியில் கூட இப்போ பிளாக்ஸ் வந்து ரொம்ப மார்க்கெட் பற்றினா அப்டேட்டடான தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அலைஸ் ப்ளூ இண்டியா டாட் காமில் போயிட்டு மார்னிங் டாக்ல கூட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், ட்ரெண்டு எப்படி இருக்குது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும்போது நீங்கள் அதில் கூட இன்னும் டீட்டெயில்டாக அட்வான்ஸ்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ட் தான். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.